Hi and hello, நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அண்ட் பேசிகிட்ருக்கோம். இதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் ஷீ த டாக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வடை போண்டான்னு பொறிச்ச எண்ணெயை எத்தனை தடவை யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு தடவை யூஸ் பண்ண எண்ணெயை வீணாக போயிடுமேன்னு நம்ம அம்மாக்கள் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டடீஸை பொறுத்தவரை ஒரு தடவை யூஸ் பண்ண குக்கிங் ஆயிலை ரீஹீட் பண்ணுறப்போ நிறைய டாக்ஸின்ஸ் ரிலீஸ் ஆகிறதா சொல்கிறாங்க. இதனால் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இன்க்ரீஸ் ஆகி நிறைய வியாதிகள் வரும். FSSAI என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தடவை யூஸ் பண்ண ஆயிலை திரும்ப யூஸ் பண்ணாதீங்க. இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆயிலோட குவாலிட்டி நல்லா இருந்தா அதோடைய கலர் சேஞ்ச் ஆகலைன்னா மேக்ஸிமம் 3 times யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆயிலோட கலர் சேஞ்ச் ஆகிட்டாலே அங்கே டிரான்ஸ் ஃபேட்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். சில ஆராய்ச்சிகளில் நீங்கள் எந்த மாதிரியான உணவை செய்கிறீங்கன்றதை பொறுத்து ஆயிலை ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஆயில் சூடாகிறப்போ ஹை டெம்பரேச்சரில் நிறைய டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணும். ஸ்மோக்கிங் பாயிண்ட்டுக்கு மேலே போகிறப்போ இந்த டாக்ஸின்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஒரு தடவை ஆயில் ரீஹீட் ஆகிறப்போ ஃபேட் மாலிகூல்ஸ் பிரேக் ஆகும் அண்ட் கெட்ட ஸ்மெல் வரும். ஸோ நம்ம சமைக்கக்கூடிய உணவுகளில் அன்ஹெல்தி சப்ஸ்டன்சஸ் பரவும். ஹை டெம்பரேச்சரில் ஆயிலில் இருக்கிற ஃபேட்ஸ் டிரான்ஸ் ஃபேட்ஸாக மாறும். இந்த டிரான்ஸ் ஃபேட்ஸ் ஹார்ட் டிசீஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற ஆயிலே நிறைய டிரான்ஸ் ஃபேட்ஸை உற்பத்தி பண்ணும். அதுவே ரீஹீட் பண்ணுற ஆயில் இன்னும் ஜாஸ்தியான டிரான்ஸ் ஃபேட்ஸை உண்டு பண்ணும். வடையோ போண்டாவோ நல்லா முருகலாக ஃப்ரை ஆகணும்னா அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போகணும். எண்ணெயோட கொதிநிலை ஜாஸ்தியாக இருந்தால் தான் இது பாசிபிள். இந்த மாதிரி சேஞ்ச் ஓவரை ஹைட்ரோலைசிஸ், ஆக்சிடேஷன் அண்ட் பாலிமரைசேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எண்ணெயில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷனை மாற்றும். ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ், மோனோ, டை அண்ட் ட்ரைகிளிசரைட்ஸ்னு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே போகும். இது எல்லாமே விஷம் தான். இதனால் நம்ம ரத்தத்தில் கெட்ட கொழுப்பு தான் சேரும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் வரும். ஸோ ஃப்ரை பண்ணுற ஆயிலோட குவாலிட்டி நல்லா இருந்தால் 2-3 times யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா தொட்டு கூட பார்க்காதீங்க. இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.